முயன்றால் முடியாதிலே முயலாவிட்டால் முனைக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கும் அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் உள்ள கம்பேரிஷன் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு ரோபோட்டிக்ஸ் எடுக்கலாமா இல்லை மெக்கானிக்கல் எடுக்கலாமா, இது எடுத்தால் எந்தெந்த மாதிரியான ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சிலபஸ்லாம் எப்படி வந்து டிஃபர் ஆகுது ரெண்டுக்குமே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எதுக்கு வந்து அதிகப்படியான ஸ்கோப் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல், அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் பொறுத்தவரை ஒரு சில காலேஜில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் கூட வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாடு பொறுத்தவரை நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தா பிஇனா பிடெக் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தா எம்இஎம்டெக்கோட ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து பார்த்தா மெக்கானிக்கல் ரோபோட்டிக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படியே எடுத்துட்டாவே எவர் கிரீன் கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இதில் வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரோட சப் டிவிஷன் தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க, ரோபோட்டிக்ஸ் படிக்கிறவங்க, இந்த ஆட்டோமேஷன் ரிலவெண்ட்டாக படிக்கிறவங்க, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா சப் டிவிஷன் தான் உங்களுக்கு. ஆட்டோமொபைல் ரிலவெண்ட்டாக படிக்கிறது இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஏரோனெட்டிக்கல் ரிலவெண்ட்டாக, ஆஸ்ட்ரோனெட்டிக்கல் ரிலவெண்ட்டாக, இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கலோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஒரு சப் டிவிஷன் தான் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படிம்பாங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எது ரிலவெண்ட்டான டாபிக் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெஷின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக், அதாவது மெஷின்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதை வந்து பார்த்தா எப்படி வந்து டிசைன் பண்ணலாம் நம்ம, அதுக்கு என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரிய லெவல் மிஷின்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் எப்படி வந்து காம்பாக்டாக குட்டியாக வந்து நம்ம கொண்டு வரலாம், இந்த மாதிரியான டீட்டெயில் கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சேஃப்டியாக எப்படி அந்த மெஷினை வந்து நம்ம உருவாக்கலாம், இதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் டூல்ஸ் பற்றி, எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி, இந்த மாதிரியான டீட்டெயில் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் கவர் பண்ணுவாங்க. இந்த மெஷினுக்குலாம் என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மோஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை கவர் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு மெஷின்ஸை பற்றிய பேசிக் டாபிக், டிசைனிங்லேருந்து ஆரம்பித்து ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரோபோட்டிக்ஸ் அப்படின்னாவே அது ஒரு மிஷின் தான் நம்மளுக்கு. அந்த ரோபோட்டிக்ஸில் வந்து பார்த்தா எப்படி வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், ஆட்டோமேஷன் இருந்தால் தான் அது ரோபோட்டிக்ஸ் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேஷனை எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணலாம், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி படிக்க தான் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்களாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ரோபோட்டை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பற்றி படிப்பீங்க, அந்த இடத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி படிப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக்ஸும் படிப்பீங்க. அதனால் வந்து பார்த்தா இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எடுத்துட்டா உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கம்பைனாக வரும். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டாப்பிக்லேருந்து மெக்கானிக்கல் டாப்பிக்லேருந்து, அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா ஒரு சிஎஸ்சி இந்த மாதிரியான டாப்பிக்கெலாம் கம்பைனாக தான் சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இது வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரொம்ப ரிலவெண்ட்டான ஒரு ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டுமே வந்து ஒரு நல்ல டிமாண்டில் இருக்க கோர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு. முன்னாடியில் வந்து பார்த்தா பிஇ பிடெக்கில் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து இல்லை உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிஇ பிடெக்கில் இந்த பேசிக் லெவல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்இஎம்டெக்கில் வந்து பார்த்தா டான்செட் எக்ஸாம் எழுதி இல்லைனா கேட் எக்ஸாம் எழுதி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம். பட் இப்போலாம் வந்து பார்த்தா நிறைய காலேஜஸில் பிஇ பிடெக்லேயே வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இல்லை ரோபோட்டிக்ஸ் வேறு மாதிரியான நிறைய டைப் ஆஃப் கோர்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கலோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் எம்இஎம்டெக்கில் ரோபோட்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக படிக்கணும் அப்படி ஆசை இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இங்கே டேரெக்டாக வந்து படிக்கலாம். பட் வந்து பார்த்தா அந்த மெஷின்ஸோட பேசிக்ஸ் மட்டும் நல்லா கற்றுங்க, அது வந்து உங்கள் கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் ரெண்டு கோர்ஸ்க்கு எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலேஜில் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தா நீங்கள் டாப் லெவலில் இருக்க என்ஐடி, ஐஐடி, ட்ரிபிள் ஐடி சிங்கிலாக வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இங்கேயும் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜேடபிள் மெயின் எக்ஸாம், ஜேடபிள் அட்வான்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங், இந்த மாதிரியான கவுன்சிலிங் பேஸில் அட்மிஷன் வந்து வாங்கலாம். தமிழ்நாடு பொறுத்தவரை பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கையில்
லெவல் கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்களோ அது பேஸில் தான் கட் ஆஃப் வந்து போடுவாங்க. ஸோ ஹை லெவலில் வச்சுருந்தேன் ஹை லெவல் காலேஜ் கிடைக்கும், மீடியமாக வச்சு அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பொறுத்தவரை கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் விஐடி, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம், ஹிந்துஸ்தான் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. இங்கே நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து வாங்கணும். அவங்க வந்து பார்த்தா ஓனாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அது பேஸில் வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில காலேஜ் வந்து பார்த்தா ஜேடபிள்யூட மெயினோட ஸ்கோரு இந்த மாதிரி கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களோட சிலபஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை சிலபஸில் என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ், தியரி ஆஃப் மெக்கானிக்ஸ், மெஷின் ட்ராயிங் பற்றி, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பற்றி, ஃபியூல்டு மெக்கானிக்ஸ் பற்றி, மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் பற்றி, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பற்றி, கேட் சாஃப்ட்வேர் பற்றி, அப்புறம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் பற்றி, அடுத்து வந்து பார்த்தா ஆட்டோமொபைல் டெக்னாலஜி பற்றி, ரோபோட்டிக்ஸ் பற்றி தனியாக ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேஸ்ட் ஹீட் யூட்டிலேஷனாக என்னது அதை பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இதை பற்றி வந்து படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷினுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் ரிலவெண்டாக ஒரு பேப்பர் வந்து நீங்கள் படிப்பீங்க. அதாவது இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஒரு பார்ட் தான் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த சிலபஸ் வச்சு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது ரோபோட்டிக்ஸ் பற்றி நீங்கள் ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா. இதுவே ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தா ரோபோட்டிக்ஸ்னா என்னது, ரோபோட்டிக்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேஷனாக என்னது, அப்ளிகேஷன் ரோபோட்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதோட மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி என்னது, மார்க்கெட்டிங் டெக்னாலஜி என்னது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நான் ரோபோட்டிக்ஸ்னா என்னது, மைக்ரோ ரோபோட்டிக்ஸ்னா என்னது, மொபைல் ரோபோட்ஸ்னா என்னது, இந்த மாதிரியான டாபிக் தான் உங்களுக்கு சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோபோட்ஸை பற்றி அதோட லேஅவுட்லேருந்து, அதோட மேனுஃபேக்சரிங்லேருந்து, அதோட டிசைன்லேருந்து, அதோட அப்ளிகேஷன் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டு கோர்ஸில் எது படித்தா ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மெஷின்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து சூஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் சேலரி கொஞ்சம் கம்மியாக கிடைச்சாலும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கெரியரில் வந்து சூப்பராக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே மாதிரி தான் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனும் இது வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல டிமாண்டில் இருக்க ஒரு ஃபீல்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தா இப்போ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் ரோபோட்டிக்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் எல்லா கம்பெனி முக்கியமாக இப்போலாம் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டான எல்லா கம்பெனியும் ரோபோட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிக்கிறப்ப ஃபியூச்சரில் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் மெக்கானிக்கலோட வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான ஃபீல்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்டேட்டிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே தேவைப்படும். என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் புதுசாக வருது, என்னென்ன ரோபோட்டிக்ஸ் புது மாடலாக வருது, அதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான அப்டேட்டிங் ஸ்கில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஃபீல்டில் நீங்கள் லட்சக்கணக்கில் கூட சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ரோபோட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபென்ஸ் ரிலேட்டடான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தா இப்போ டெஃபென்ஸ்லாம் நிறைய ரோபோட்டிக்ஸை வந்து ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பிளாஸ்டிக் ரிலவெண்ட்டான கம்பெனியில், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான கம்பெனியில், நெக்ஸ்ட்டு எல்லா டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து ஆரம்பித்து ஃபுட்டு ட்ரிங்கிங் ஐட்டம் இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் ஒரு உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு மேனேஜர் லெவலில் இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்கிற லெவலில் ஆட்டோமேஷன் ஒர்க்லாம் நடந்தால் அது எப்படி நடக்குது அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது, சப்போஸ் ஏதாவது எரர் ஆச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது, இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், அது ரெலவெண்ட்டான ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் அங்கே கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சா எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய கோர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஷின்ஸ் ரெலவெண்ட்டான எல்லா கம்பெனியிலுமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மேனுஃபேக்சரிங்லேயே நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. உங்கள் டூ வீலர் மேனுஃபேக்சரிங், ஃபோர் வீலர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நல்ல சேலரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சூஸ் பண்ணாலும் சரி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நல்ல சேலரிலாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தா கோர்ஸ் படிக்கும்போது அந்த பேசிக் கான்செப்டில் நீங்கள் ரொம்ப தரவாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கெரியரில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஜஸ்ட் பர்சன்டேஜை மட்டும்
ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா 85 above வைக்கணும், 90 above வைக்கணும், இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் வைப்பாங்க. முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி பெர்சன்டேஜை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் பேசிக் கான்செப்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னு பார்த்தா எந்த ஒரு கம்பெனியுமே சப்போஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வந்தாலும் பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்க மாதிரி நிறைய கம்பெனி பார்க்கறதுல உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தா இந்த பேசிக் கான்செப்டில் நீங்கள் வந்து ரொம்ப தரவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஜாப்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து அதிகமாக யாரு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சவங்களுக்கு தான் நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ரீசெண்டாக வந்த ஃபீல்டு அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்று கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரோபோட்டிக்ஸை விட மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா பிஎஸ்யு கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அதிகப்படியான சேலரியில் நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரைவேட் லேட்டரான ஒரு ஜாப் கிடைச்சா என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷனில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், மிஷின்ஸ் ஆப்ரேட்டர் ஆகலாம், அசிஸ்டன்ட் லெவல் ஜாப் கூட வந்து போகலாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டு அடுத்து வந்து இன்ஜினியர் லெவலில், ஜூனியர் இன்ஜினியர் லெவலில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவலில் இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஷின்ஸ் ரிலவெண்ட்டான எல்லா ஜாப்பும் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ரோபோட்டிக்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா என்ன ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகலாம், ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராமர் ஆகலாம், அது மட்டும் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் வெல்டிங் இன்ஜினியர் ஆகலாம், சூப்பர்வைசர் ஆகலாம். இது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் லைன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து எம்ஏ எம்டெக் பிஹெச்டி இதெல்லாம் பண்ணும்போது காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே கவர்மெண்ட் லேட்டராக போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம், இல்லை யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதி போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தவரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா எம்இ எம்டெக்கில் வந்து பார்த்தோம்னா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. பிஇ பிடெக் பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக் லெவல் கவர் பண்ணியிருப்பாங்க, எம்இ எம்டெக் பொறுத்தவரையும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் வயர்லெஸ் சென்சார் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எம்பிஏ கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இதுவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடிச்சவனே வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் மெக்கட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். அதாவது கேட் எக்ஸாம் எழுதியோ நேஷனல் லெவலில் ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த என்ஐடி ஐஐடி இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கேட் எக்ஸாம் எழுதி போகலாம். இல்லை தமிழ்நாடு லெவலில் ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிரான்செட் எக்ஸாம் எழுதி போகலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் டாப் லெவல் காலேஜ்லாம் போகிறப்ப இந்த பிஎஸ்யு கம்பெனிஸ்லாம் டேரெக்டாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து காலேஜுக்கே வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜை வந்து எய்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் இந்த ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.